இன்றைக்கி என்னோடய மினி கார்டன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. இனி இந்த சேனல் அடிக்கடி என்னோடய கண்டென்ட்ஸ் தான் வரும். எங்கள் அம்மாவோட சேனல் நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ கரண்ட்லி யூரோப் செக்கியால் இருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற கண்டென்ட் தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜெரானியம் பிளான்ட் ரூட் விட்டு நான் மறந்தே மறந்துட்டேன். ஆக்சுவலாக அது 2 weeks ஆயிருக்கும் ரூட் விட்டு. இது ரூட்டில் கூட நல்லா வளர்ந்துருச்சு. சரி, இதை பார்த்த உடனே பாட் வாங்கிட்டு வந்து சரி நீங்கள் நட்டினா தான் உண்டுன்ட்டு வச்சுட்டேன். இது வந்து செம்ம ப்ளசன் ஸ்மெல் இருக்கும். ரோஸ் வாட்டர் இருக்கும் நம்ம ஊரில், அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங் ஸ்மெல். ஆக்சுவலாக ஜன்னல் பக்கத்தில் எங்கேயாவது வச்சோம்னா வீடு ஃபுல்லாக கமகமன் வாசனை அடிக்கும். இந்த கேண்டில்ஸு இதெல்லாம் ஏற்றவே தேவையில்லை, ரூம் ஃபுல்லாகவே ஒரு வைபுக்கு வந்துடும். இது வந்து நான் ரூட் விட்டு ரொம்ப நாள் ஆனதுனால இது ஒரு மாதிரி வளைஞ்சே வளர்ந்துருச்சு அந்த தண்ணி வச்சுருந்த பாட்லேயே. ஸோ இதுக்கு வந்து ஒரு குச்சி நட்டி அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்க போகிறேன். இங்கே சம்மரில் தான் இந்த பிளான்ட்ஸ்க்கெலாம் ஹைப் இருக்கிறதுனால இதுக்காக தனியாக பெரிய பெரிய கடையெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய ஆக்சசரிஸ் இருக்கும், அதை தனியாக இன்னொரு வீடியோவில் நான் கவர் பண்ணி போடுறேன் என்னெல்லாம் இந்த ஊரில் இருக்குன்னு. இந்த ஊரில் சம்மரில் தான் வந்து எல்லோரும் செடியெல்லாம் வளர்ப்பாங்க. ஏன்னா வின்டர் சீசனில் செடியெல்லாம் உள்ளே தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரிஷன் சன்லைட் எதுவுமே வெளியே கிடைக்காது. ஸோ வின்டரில் மோஸ்ட்டாக யாரும் செடிலாம் வளர்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மரில் பார்த்து கண்ணு குளிர்ச்சியாக 4 செடியை வச்சா தான் உண்டு. ஸோ இது வந்து முடிச்சாச்சு. இதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு சைடு செட் பண்ணிடுவோம். செகண்டாக நம்ம தலைவர் வராரு. இங்கே வந்து எனக்கு வந்து அந்த பச்சை மிளகா கிடைக்கல. அதே பச்சை கலர் மிளகாவுக்கு பதிலாக ரெட் கலர் மிளகா கிடச்சிது. ஸோ அது வந்து சும்மா அந்த சீட்ஸ் இருக்கும்ல, விதை மட்டும் எடுத்து போட்டு வச்சுருந்தேன் ட்ரையாக. அது வளர்ந்துருச்சு டக்குன்னு. இதுவும் வளர்கிறதுக்கு ஒரு 3 weeks ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இது வந்து பெருசாக ஆல்ரெடி நட்டிட்டேன். பட் இருந்தாலுமே கொஞ்சம் இது நிறையா இருக்கிறதுனால அது வேஸ்ட் ஆக வேணான்ட்டு குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ஒன் வந்து 1 week முன்னாடியே நட்டி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அது கொஞ்சம் பெரிய பாட்டில் சேஞ்ச் பண்ணதுனால, இது வந்து குட்டி பாட்டில் இருக்கிறதுனால இதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ்லாம் கிடைக்கல போல். ஸோ தண்ணியும் அவ்வளோவா இருக்காதனால இது வளரவே இல்லை. சரி ஓகே, இது கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சா எப்படி வளருதுன்னு பார்க்குறதுக்காக எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த ஊருக்கு வந்து இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சம்மர். ஸோ இந்த ஊரை நான் ஃபுல் க்ரீனாக பார்த்ததே இல்லை. இப்போ எல்லாமே வந்து க்ரீனாக வர 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 அது நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தா எல்லார் வீட்லேயும் செடியெல்லாம் வச்சுருக்கிறது தெரியும். இங்கே வந்து வெளியெல்லாம் ஹேங் பண்ணுவாங்க செடி, அதெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். சரி நம்மளும் இறங்குவோம் களத்துலன்ட்டு இறங்கி நான் குட்டி குட்டியாக செடியெல்லாம் வாங்கி சும்மா வச்சேன். இப்போ 3 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சம்மர் வந்து 3 months ஆகுது. ஸோ அப்போலேருந்து இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ என்னோடய மினி கார்டன் டூர் காட்டுறேன். இது ஃபுல்லாக என்னோடய அவுட்டோர் பிளான்ஸ். இந்த ரோஸ் பிளான்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 8 rows அது டெய்லி இருக்குது. புதுசு புதுசாக மொட்டு விட்டுட்டே இருக்குது. ஸோ கண்ணு குளிர்ச்சியாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஹலோபினோஸ். இது நான் வளரும்னு நினைக்கிறேன். அந்த சீட்ஸ் வாங்கிட்டு வந்து சும்மா தான் போட்டு வச்சேன். பட் இது நல்லா ஈல்ட் கொடுக்குது. இது வரைக்கும் 2 ஹலோபினோஸ் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸில் வளருது. நான் அதை வீடியோ எடுக்கலை. ஸோ இது ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ் தான். ஆக்சுவலி இது வந்து நம்ம ஊர் கற்பூரவல்லி. இது எப்போலாம் எனக்கு தோணுதோ எடுத்து பிடிச்சி ஹவுல்ஸ் மாதிரி இது சாப்பிட்டே உட்காந்துருப்பேன். இப்போ நம்ம நட்டின மினியேச்சர்ஸ் இதெல்லாம். இங்கே வந்து 2 கற்றாழை செடி வச்சுருக்கேன். இது சும்மா தலை குளிக்க முன்னாடி கட் பண்ணி தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சிருவேன். ஸோ அதுக்காக தான் இது வச்சுருக்கேன். இதுதான் நான் சொன்ன அந்த சில்லிஸு. இதுக்கு 1 week முன்னாடியே இதை வச்சுட்டேன். இதெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. பட் அது மட்டும் வளரலை, அதனால குட்டி குட்டியாக எடுத்து இப்போ நட்டு வச்சுருக்கேன். இது வந்து செரி டொமேட்டோ. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு இது வாங்கினப்போ பெரிய தக்காளின்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் இது வந்து செரி டொமேட்டோ. இது வந்து நம்ம ஊர் டொமேட்டோ மாதிரி புளிக்காது, சட்டிலாக இருக்கும். இதை வந்து சாலடில் இந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம். நாங்கள் இது வரைக்கும் 2 பழம் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டோம். இதுவுமே வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா நிறையா பழம் வளர்ந்துட்டே இருக்குது, நிறைய பூ பூத்துட்டே இருக்குது. அந்த பூவிலேருந்து குட்டி குட்டியாக இப்போ தான் நிறையா வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ நிறையாவே இருக்குது. இது ஃபுல்லாக எப்போ வளரும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நான். இதுவும் நான் போட்டு 3 months இருக்கும். பட் கடகடன்னு வளர்ந்துருச்சு, பெரிய பிளான்ட்டாக. இது வந்து ஒரே செடி தான், இவ்வளோ பெருசாக வளரும்னு நான் எக்ஸ்பெக்டும் பண்ணல. இது ஒரு மினி கேக்டஸ் பட் இப்போ நல்லா வளர்ந்துட்டேன் இவனுமே. இது வந்து என்னோடய இன்டோர் பிளான்ஸு. ஸ்னேக் பிளான்ட் வந்து ஆஃபீஸில் கிஃப்டாக கொடுத்தது. நெக்ஸ்ட் வந்து போன்சாய் வந்து என்னோடய பர்த்டே கிஃப்டாக வந்தது. இது வேறு பாட்டில் மாற்றணும். ஆக்சுவலி ஒரு மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சா நல்லா வளரும்னு சொன்னாங்க. ஸோ அது இன்னும் மாற்றணும். மாற்றுறப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இது வந்து ஜேட் பிளான்ட். இது மூணுமே வாங்கினதுலேருந்து அதே சைஸில் அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஜெரானியம் வந்து நான் இங்கே தான் பிளேஸ் பண்ண போகிறேன் அந்த ஜன்னலுக்கு வெளியே. ஸோ இங்கே தான் எனக்கு நல்லா காற்று வரும். இது வந்து கிச்சன் ஜன்னல். ஸோ அதே இடத்துல இப்போ கோரியாண்டர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மின்ட். கோரியாண்டர் இன்னும் வளரலை, வளர்ந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். மின்ட் வந்து இங்கே கிச்சன்லேயே வச்சுருக்கேன் இப்போ வேணுமோ எடுத்து போட்டுக்கிறதுக்காக. ஸோ இதான் என்னோடய மினி டூர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டட்டா பாய்.